power. The goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. Let's go to 2 Samuel chapter 22, verse 31. 2 Samuel chapter 22, verse 31. 31st vasanam. We have started a small study on this topic, the word of God is proven, last week. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையானது நிரூபிக்கப்பட்டது என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க தொடங்கினோம். We will finish it this week. இந்த வாரத்திலே அதை முடிப்போம். The word of God is proven is what we started studying. கர்த்தருடைய வார்த்தை நிரூபிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். Verse 31 says as for God his way is perfect the word of the Lord is proven. தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டிருக்கிறது. What does it mean? அப்படி என்றால் என்ன? And it says the word of the Lord is proven. கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது என்றால் என்ன? What proven means it is tested, it is tried, it was checked for its quality. புடமிடப்பட்டது என்பதற்கான அர்த்தம் அது சோதிக்கப்பட்டு அது தகுதி உள்ளது என்பதை கண்டறியப்பட்டது. So the word of God is already checked. It's tested, it is tried, that it is worth of what is it will perform what it claims it will perform. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையானது ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டு அது உண்மையானது என்பது நிரூபிக்கப்பட்டபடியாலே அது சொன்னதை செய்து முடிக்கும். The reason we are studying is that because we live in a life, we live in a time where we always are majorly focused upon the quality of the products that we buy. இதை நாம் படிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நாம் வாழ்கிற காலகட்டத்திலே நாம் வாங்குகிற பொருட்களின் தரத்தை ஆராய்கிற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். We don't want products that is defective and that is not useless, that is not of good quality. குறை நிறைந்ததும் தகுதியற்றதும் தரத்திலே குறைந்ததுமான பொருட்களை நாம் பயன்படுத்த விரும்புவதில்லை. We make sure that we have best quality products for our life. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சிறந்த தரத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். And if the word of God is going to be the source of our life on this earth, then we need to know that the word of God is also of a best quality. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொல்வோம் என்று சொன்னால் அதுவும் சிறந்த தரத்திலே இருக்க வேண்டும் என்பதை அறிவோம். That it is proven. அது நிரூபிக்கப்பட்டது. That it is tested. அது சோதிக்கப்பட்டிருக்கிறது. That it is tried. அது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. So we started studying on this subject from last week. Let me brush up what we did last week. ஆக கடந்த வாரத்திலிருந்து இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க தொடங்கினோம். First thing what we dealt with is the spoken word of God was proven by God himself. முதலாவது நாம் அறிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால் பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தேவனாலேயே நிரூபிக்கப்பட்டது. In the first pages of the Bible, வேதத்தின் முதல் சில பகுதிகளில் God said let it be. தேவன் இப்படி ஆக கடவுது என்று சொன்னார். And it was so. அது அப்படி ஆனது. We saw about 7 verses in the first chapter where God said let it be and it was so. இப்படி ஆக கடவுது என்று சொல்லி 7 இடங்களிலே தேவன் முதலாவது அதிகாரத்தில் சொன்னதை பார்த்தோம். அது அப்படியே நடந்தது என்பதையும் பார்த்தோம். In the very first page of the Bible God proved his word. வேதத்தின் முதல் பகுதியிலே தேவன் சொன்னதை நிரூபித்து காண்பித்தார். His spoken word was proved by God himself. தேவன் பேசின வார்த்தைகள் தேவனாலேயே நிரூபிக்கப்பட்டது. Then we moved to the written word of God. பிறகு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்தோம். The Bible that we have in our hands. நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகம் தான் the written word of God. கர்த்தருடைய வார்த்தை was proved by time. காலத்தினாலே அது நிரூபிக்கப்பட்டது. The whole Bible that we have in our hands. நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த முழுமையான வேதாகமம் was put forth by various authors in various times in history. வரலாற்றிலே அநேக ஆசிரியர்களால் அநேக காலகட்டத்திலே எழுதப்பட்டது. A lot of people who tried to corrupt the Bible. அநேகர் இந்த வேதத்தை சீர்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். They tried to destroy the Bible. அதை அழிக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். They tried to add things to the Bible. அதோடு அநேக காரியங்களை சேர்க்க வேண்டும் என்று யோசித்தார்கள். They tried to take things away from the Bible. இதிலிருந்து ஒரு சில காரியங்களை எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். What God wanted it to be, it was so. And through the time it survived the test and it was proved. ஆனால் தேவன் அதிலே எது இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அது காலத்தை கடந்து நிரூபித்து அது அப்படியே இருக்கிறது. So the written word that we have in our hands as the Bible is proved by time. ஆகவே நம்முடைய கரங்களிலே எழுதப்பட்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையாக வேதமானது காலத்தினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. The third is மூன்றாவது என்னவென்றால் the promised word of God was proved by experience. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையானது அனுபவத்தினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. That is where we come to this passage. அங்குதான் இந்த பகுதிக்கு நேராக வருகிறோம். This passage is David proclaiming the quality of the word of God that came alive because of the experience he had. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் வந்த அனுபவத்தினூடாய் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த தரத்தை குறித்து இங்கு சொல்கிறார். God placed a word on David's life. கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தையை வைத்தார். He anointed him to be the ruler of Israel. இஸ்ரவேலை ஆளும்படியான ஆளுகிறவனாய் அவனை அபிஷேகித்தார். He anointed him to be the king of Israel. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை அபிஷேகித்தார். But from the time of anointing, ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட நாள் தொடங்கி to the time that he became king, அவன் ராஜாவான நாள் வரையிலும் there were so many things that he has to go through. அவன் கடந்து போக வேண்டிய காரியங்கள்
காரியங்கள் அநேகமாக இருந்தது. He almost went close to death many times. அநேக முறைகளிலே மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்றான். Lot of things was set to destroy him and his destiny. அவனையும் அவனுடைய லக்கையும் அடைய கூடாதபடிக்கு அதை அழித்து போடும்படி அநேக காரியங்கள் உருவாக்கப்பட்டது. But once the word of God came true, he sings this praise to his God, say, Lord, your word is proven. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிஜமான பொழுது ஆண்டவரே அவருடைய வார்த்தை நிஜமானது என்பதை அவன் அறிக்கை செய்து பாடுகிறான். That is where he declares the word of the Lord is proven. அப்படி சொல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று சொல்கிறார். So the spoken word of God was proved by God himself. பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது தேவனாலே நிரூபிக்கப்பட்டது. The written word of God was proved by time. எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையானது காலத்தினால் நிரூபிக்கப்பட்டது. The promised word of God was proved by experience. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையானது அனுபவத்தினாலே நிரூபிக்கப்பட்டது. Now what does that help us or what how does it benefit us as believers? இது எப்படி விசுவாசிகளாகிய நமக்கு அது பிரயோஜனப்படும்? See, we know that the word of God is proven. கர்த்தருடைய வார்த்தை நிரூபிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். And every blessing and every promise has been promised for you to inherit and enjoy in your life. இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So all the promises in Christ are just waiting to prove itself in your life. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறதான அனைத்து வாக்குத்தத்தங்களும் தங்களை உங்கள் வாழ்க்கையில நிரூபிக்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாமே general promises that God has given every believer is just waiting to be proved in your life by experience. தேவன் விசுவாசிகளுக்கு என்று பொதுவாய் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில நிரூபிக்கும்படியாக காத்துக் கொண்டிருக்கின்றன. There are specific promises as well for believers. விசுவாசிகளுக்கு என்று ஒரு பொது தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களும் உண்டு. For healing, சுகத்திற்காக, விடுதலைக்காக, for purpose, ஒரு நோக்கத்திற்காக, for freedom, விடுதலைக்காக, God gives you promises to you. தேவன் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். And those promises will be certainly coming true in your life. அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறும். It is proved already by God, it's proved by time, it's proved by enough experiences that the word of God cannot fail, but it will come true in your life. கர்த்தருடைய வார்த்தையானது தேவனாலே நிரூபிக்கப்பட்டது, காலத்தினால் நிரூபிக்கப்பட்டது, அநேகருடைய அனுபவத்தினால் நிரூபிக்கப்பட்டது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அது நிஜமாய் மாறும். What God said, it will happen in your life. தேவன் என்ன சொன்னாரோ அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். What God promised will come true in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது நிச்சயம் நடந்தேறும். What God said it will happen in your life, it will come to pass. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தேவன் சொன்னாரோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். The reason is his word is proven. காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய வார்த்தையானது நிரூபிக்கப்பட்டது. But it was not an easy story for David to be from the place of being anointed tend to become a ruler. அபிஷேகிக்கப்பட்ட நாளிலிருந்து ராஜாவாக வருகிற நாள் வரையிலே தாவீது கடந்து சென்ற நாட்கள் சாதாரணமாக இல்லை. It was a process to have the word of God come alive in his life. கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிஜமாகுவதற்கு அவன் ஒரு வழிமுறை வழியாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. So many a times even in our lives it's a process for having the word of God being proved in our lives. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கப்படுவதற்கு நாமும் ஒரு சில வழிமுறைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. So what we are studying is நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால் three distinct qualities that David had. தாவீதுக்கு இருந்த மூன்று குணாதிசயங்கள். In order to survive this process. இந்த காலங்கள் வழியாய் கடந்து செல்வதற்கு தாவீது கடந்து செல்ல வேண்டிய மூன்று குணாதிசயங்களை பார்த்தோம். Three distinct qualities that he had. மூன்று முக்கியமான குணாதிசயங்கள். The first thing that he had is அவனுக்கு இருந்த முதலாவது குணாதிசயம் he was wise and he was innocent. அவன் புத்திமானாயும் இருந்தான், கபடற்றவனாகவும் இருந்தான். He was wise, அவன் புத்திமானாய் இருந்தான், and innocent, அவன் கபடற்றவனாகவும் இருந்தான். Many times it is very difficult to have both these qualities within a person. ஒரே மனிதனுக்குள்ளாக இந்த ரெண்டு குணாதிசயங்களையும் அநேக நேரத்தில் பெற்றிருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். A wise person may not be innocent. புத்திமானா இருக்கிறவர் கபடற்றவராய் இருப்பதில்லை. A innocent person may not be wise. கபடற்றவராய் இருப்பவர் புத்திமானாவும் இருப்பதில்லை. But the will of God is ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் what God wants as believers is விசுவாசிகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That when we have received a word and living and waiting for the word to come to pass வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காத்திருக்கிற நாட்களிலே when we have received a purpose for our lives and when we are traveling towards that process நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கத்தை பெற்று அந்த நோக்கத்திற்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது God wants both these qualities in our life. தேவன் இந்த ரெண்டு குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Both being wise and being innocent. ஞானவானாயும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். That is why Jesus said be wise as serpents and innocent as doves, both in the same place. ஆகவே தான் இயேசு சொல்லும்போது இப்படி சொன்னார், புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவராகவும் இருங்கள் என்று. Last Wednesday we had our brother share the word. கடந்த புதன்கிழமை சகோதரர் செய்தி கொடுத்தார். He was talking about certain person that came from the LIC from LIC and how he somehow manipulated him, played with his innocence and tried to sell out a policy in his life.
எல்ஐசியிலிருந்து ஒரு சில ஆட்கள் வந்து எப்படி அவருடைய கபடற்ற தன்மையை பயன்படுத்தி அவரிடத்துல ஒரு பாலிசியை விற்க முயற்சித்தார்கள் சொன்னார். அவர் கபடற்றவராக இருந்தார். அவர் ஏமாற்றப்படலாம் என்பதை உணராமல் இருந்தார். So but what does that teach us is ஆனால் அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் we need to be wise as well. நாம் புத்திமானாகவும் இருக்க வேண்டும். And at the same time don't lose the innocence that you have. அதே நேரத்துல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். Both the qualities is what God wants us to have. இரண்டு குணாதிசயங்களும் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Be wise as serpents. பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள். Be innocent as doves. புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். It very important for us to survive the test. இந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டியது மிகவும் அவசியம். If you are just only have wisdom in with us நமக்கு வெறும் ஞானம் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் and don't have innocence கபடற்றவர்களாக இல்லாதிருப்போம் என்றால் then we have enough doors open for the devil to attack us பிசாசு நம்மை தாக்குவதற்கு अनेक வாசல்கள் திறந்ததாய் இருக்கும் is the same the other way around அதே போலதான் மறுபக்கத்திலும் if you are innocent நீங்கள் கபடற்றவர்களாக இருந்தால் and you are not wise enough நீங்கள் புத்திமானா இல்லாமல் இருந்தால் we still have open doors for the devil to attack us and destroy us பிசாசு நம்மை தாக்கி அழிப்பதற்கு अनेक வாசல்களை நாம் திறந்து கொடுப்போம் very important to have both these qualities within us இரண்டு குணாதிசயங்களும் நாம் பெற்றிருப்பது மிகவும் அவசியம் be wise as serpents பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் then we saw what are the benefits of being wise as serpents and innocent as doves பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருப்பதினாலும் புறாவை போல கபடற்றவர்களாக இருப்பதினாலும் வருகிறதான பலன்கள் என்னவென்று பார்த்தோம் Romans 16:19 we saw that and the Lord will soon crush Satan under your feet ரோமர் 16-லே நாம் இப்படி வாசித்தோம் தேவன் வெகு சீக்கிரமாய் பிசாசை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று The verse before that says be wise in good and innocent in evil. அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது ஞானவான்களாய் இருங்கள் கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்பதாக. And the Lord will crush Satan soon right under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று வாசிக்கிறோம். So if you want to deal with Satan, பிசாசோடு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், pull him down under your feet. அவனை உங்கள் காலின் கீழே கொண்டு வர வேண்டும் என்றால், the best thing that you do is நீங்கள் செய்வதிலே சிறந்த காரியம் என்னவென்றால், seek wisdom and seek innocence. ஞானத்தையும் கபடற்ற தன்மையையும் தேடுங்கள். Ask God for wisdom and ask God to restore innocence in your life. தேவனை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், கபடற்ற தன்மை எனக்குள்ளாக தாரும் என்று கேளுங்கள். Then we finished with this. இதிலே நாம் முடித்தோம். How do I get wisdom? எப்படி ஞானத்தை பெற வேண்டும்? How do I get innocence? எப்படி கபடற்ற தன்மையை பெற வேண்டும்? From James first chapter we saw you ask. யாக்கோபு முதலாவது அதிகாரத்திலே பார்த்தோம் தேவனை பார்த்து கேட்க வேண்டும் என்பதாக. He who lacks wisdom when you ask God will give to you. ஞானம் குறைவுள்ளவர்கள் தேவனை பார்த்து கேட்க வேண்டும் என்று வாசித்தோம். How to get innocence? எப்படி கபடற்ற தன்மையை பெற வேண்டும்? Don't open your mouth. வாயை திறக்காமல் இருக்க வேண்டும். Don't complain, don't murmur, do whatever has been given to you with all your heart and your innocence will come to you. புறங்கூறாமல் முறுமுறுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கபடற்ற தன்மை உங்களுக்கு வரும் என்று சொன்னேன். That's what we finished with last week. கடந்த வாரத்திலே அதில்தான் முடித்தோம். Two more qualities. இன்னும் இரண்டு குணாதிசயங்கள். The second quality is that we need to have in order to survive the test, in order to get the word of God proven in our lives. சோதனையை மேற்கொண்டு கர்த்தருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டிய மேலும் இரண்டு குணாதிசயங்கள். Be aggressive and be submissive. நாம் பணிந்து போகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆக்ரோஷமாகவும் இருக்க வேண்டும் be aggressive and submissive ஆக்ரோஷமாகவும் பணிந்து போகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் we are called to be both நாம் ரெண்டு குணாதிசயங்களும் பெற வேண்டும் look at David's life தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள் look at the aggressiveness that he had when he faced Goliath கோலியாத்தை தாவீது சந்தித்த போது அவனுக்கு இருந்த ஆக்ரோஷத்தை பாருங்கள் when he wanted to, when Saul was conspiring to get him killed he was so aggressive to fight the Philistines பிலிஸ்தியர்களை எதிர்த்து யுத்தம் செய்யும்படி அவன் அத்தனை ஆக்ரோஷம் உள்ளவனாய் இருந்தான் he wanted to kill down the Philistines பிலிஸ்தியர்களை அழித்து போட வேண்டும் என்று எண்ணினான் all through his life you see how aggressive he is in the fighting the battles for the Lord தேவனுக்கென்று யுத்தங்களை செய்வதில் எத்தனை ஆக்ரோஷம் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் and yet you see this distinct quality of being submitted to God's leadership and God's way of life ஆனாலும் தேவனுக்கும் தேவனுடைய வழிக்கும் தன்னை சமர்ப்பித்தவனாய் காணப்படுகிறான் when he got Saul right under his hand to be killed சவுலை கொல்லும்படியாய் அவனுக்கு நேரிட்ட பொழுதும் he said I will not touch the anointed நான் தேவனால் அபிஷேகப்பட்டவனை தொடுவதில்லை என்று சொல்கிறான் அதுதான் தன்னை அர்ப்பணிக்கிறது submitted to the principles of god தேவனுடைய கோட்பாடுகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் he submitted to the law of god தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் see the man think about it a man who is trying to kill you almost he has used up almost the greatest part of your life உன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை அழித்து போடும்படியாக உன்னை கொண்டு போடும்படியாக இருந்த ஒரு மனிதன் அந்த காலகட்டத்தின் ஊடாய் அவன் வாழ்நாளை அனுபவித்திருக்கலாம் he could have lived with his family அவன் குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கலாம் he could have enjoyed becoming the next king of Israel இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாகுவதற்கான அந்த ஸ்லாக்கியத்தை அனுபவித்திருக்கலாம் he could have been in the courts and the palaces of the king ராஜாவின் அரண்மனையிலே இருந்திருக்கலாம் he could have been faithfully enjoying the pleasures or probably the positions that he has within the court and the palace
அரண்மனைக்குள்ளாய் அவனுக்கு இருந்த செல்வாக்குகளை பயன்படுத்தி இருக்கலாம் அவன் அதிலே அனுபவித்து இருக்கலாம் but days after days months after months years and years he's been running around like as if he's the one who has committed something wrong தவறு செய்தவனை போல அநேக நேரங்களிலே அநேக நாட்களிலே மாதங்களாக வருடங்களாக குற்றம் செய்தவனை போல ஓடி திரிகிறான் yet when the right opportunity came he chose submissiveness and not aggressiveness சரியான நேரம் வந்தபொழுது அவன் ஆக்ரோஷமாய் இருப்பதை அல்லாமல் பணிந்து போகிறவனாய் காணப்படுகிறான் God wants us to be aggressive and both submissive during the process of going through when the word of God will come alive in our lives கர்த்தருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையில் நிஜமாகிற அந்த காலத்திற்குள்ளாய் செல்லும் பொழுது நாம் பணிந்து போகிறவர்களாகவும் ஆக்ரோஷம் நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் So for a believer what is to be aggressive and to be submissive ஆக்ரோஷமாய் இருப்பது என்றால் என்ன பணிந்து போகிறது என்றால் என்ன For a believer விசுவாசிக்கு James chapter 4 verse 7 யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் James chapter 4 verse 7 யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் Are you there in James chapter 4 எடுத்துட்டீங்களா Amen Let's read it together Therefore submit to God resist the devil and he will flee from you ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் See if you just look at the passage that the verse is written இந்த வசனம் எழுதி இருக்க இந்த பகுதியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் it is talking about God and believers விசுவாசிகளை குறித்தும் தேவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது and when you humble yourself and give yourselves to God உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் you will be lifted high நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் that's the whole context அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்க கருத்து but suddenly in between he says that resist devil and he will flee from you adan mathile divir endra avar ipdi solugirar pisasukku eduthu nillungal appozhudhu avan ungalai vittu odi povan the reason he says that is avan apdi soluvadarkana kaaranam your elevation uyirvin mathile your promotion ungalude serippin mathile your inheritance ungalude sudandharathin mathile your conquering ningal kai pattukiradile is not just in your submission alone ningal ungalai keelpadigiradalum ningal oppukodukiradanal mathramalla but it can be affected by someone else who is our enemy நமக்கு சத்ருவா இருக்கிற ஒருவனாலும் அது பாதிக்கப்படலாம் Are you able to get it? புரிந்து கொள்றீங்களா Are you able to understand this? புரியுதா See you are inheriting of the word of God கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சுதந்தரித்து கொள்கிறீர்கள் You inheriting the promise that God gave தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரிக்கிறீர்கள் You experiencing the freedom Jesus got இயேசு கொடுத்ததான பெற்றதான அந்த விடுதலையை அனுபவிக்கிறீர்கள் Does not belong only when you submit to him alone தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் மட்டும் அதை பெறுவதில்லை There is another factor involved in order to inherit those things adai petrukolvadhukku vera oru kaaliyathum seiyapadum vendiyadha irukkirathu that is the enemy adu pisasu and here is the place that where these two qualities are addressed together rendu gunadhisayangalum kodukapattirukka oru pagudhiyaga idu kaanapadugirathu be submissive to God resist the devil devanu keelpadindirungal pisasukku eduthu nillungal be submissive to God and be aggressive against the devil devanu keelpadindirungal pisasukku virodhamai aakroshamai irungal so why we need to be aggressive against the devil yen nam பிசாசுக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் இருக்க வேண்டும் What is the devil doing to a believer? விசுவாசிக்கு பிசாசு செய்கிற காரியம் என்ன? What is that he is what is he to us? அவன் நமக்கு யார்? What all he can do to us? நமக்கு என்னெல்லாம் அவனால் செய்ய முடியும்? Every believer who has believed in the name of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் has just one enemy. ஒரே ஒரு சத்துருவை பெற்றிருக்கிறான். And his name is Satan. அவனுடைய பேர் பிசாசு. Amen. Amen. If you have anyone in your home those people are not your enemies. உங்க வீட்ல யாராவது இருப்பாங்கனு சொன்னா அவங்க உங்களுக்கு சத்ரு இல்ல. If you think somebody is in your college that's your enemy those people are not your enemies. கல்லூரியில யாராவது இருக்கறாங்க என்று சொல்லி யோசிப்பீர்கள்னு சொன்னால் அவர்கள் உங்கள் சத்ரு இல்ல. Even if you in church if you think somebody some enemy is there they are not your enemies. சபையிலயும் ஒருவேளை யாராவது இருக்காங்கனு சொல்லி யோசிங்கனா அவங்களும் உங்களுக்கு சத்ரு இல்ல. The only enemy for a believer while he is living his life on earth is Satan. பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி சாத்தான் மாத்திரமே Now what are the abilities that this enemy has இந்த சத்ருக்கு இருக்கக்கூடிய வல்லமைகள் என்ன He can possess human beings அவன் மனிதர்களை ஆள முடியும் He can oppress human beings அவர்களை ஒடுக்க முடியும் He can influence human beings அவர்களை பாதிக்க முடியும் Three things மூன்று காரியங்கள் He can possess human beings மனிதர்களை அவன் ஆள முடியும் He can oppress human beings அவர்களை அடக்க முடியும் And he can influence human beings அவர்களை பாதிக்க முடியும் possession is something you all I believe you all know
ஆளுகிறது என்று சொல்லும்போது அதை நீங்கள் அறிவீர்கள். Complete personality of a person is taken control by a demonic realm. ஒரு மனிதனுடைய அனைத்து குணாதிசயங்களும் பிசாசினாலே ஆளப்படுகிறது. So for a believer who has believed in the name of the Lord and has been saved, ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் possession of demonic spirit is impossible. பிசாசினாலே ஆளப்படுகிறது சாத்தியமற்ற காரியம். The reason is, காரணம் என்னவென்றால், the darkness can operate only in darkness. இருள் மாத்திரமே செயல்பட முடியும். So the dark ruler can operate in the dark spirit that was that did not have light. இருளின் அதிபதியானவன் இருளிலே வெளிச்சம் இல்லாத இடத்தில் மட்டுமே செயல்பட முடியும். When Jesus came, when இயேசு வரும்போது, he came as the one that lights every man. மனிதனை பிரகாசிப்பிக்கிறவராய் வந்தார். When we believed in him, அவரில் நாம் விசுவாசிக்கும் பொழுது, that light came inside of us. அந்த ஒளி நமக்குள்ளாய் வந்தது. And the light will comprehend darkness, but never the darkness will comprehend the light. அந்த ஒளி இருளை அழித்து போடும், ஆனால் இருளால் ஒருபோதும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. So if you believed in Jesus, you have the light inside. ஆகவே இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது. The devil can never possess you. பிசாசினால் ஒருபோதும் உங்களை ஆள முடியாது. He never can take hold of you completely. அவன் உங்களை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. But he can do the rest of the two things. அவன் மற்ற ரெண்டு காரியங்களை செய்ய முடியும். He can oppress you. அவன் உங்களை ஒடுக்க முடியும். He can influence you. அவன் உங்களை பாதிக்க முடியும். He can oppress you. அவன் உங்களை ஒடுக்க முடியும். He can influence you. அவன் உங்களை பாதிக்க முடியும். How can a believer can be oppressed by the devil? பிசாசினாலே விசுவாசி எப்படி ஒடுக்கப்பட முடியும்? When he has sin in his life. அவனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் பொழுது. When he has disobedience in his life. கீழ்ப்படியாமை இருக்கும் பொழுது. When he has rebellion in his life. அவன் முரட்டாட்டம் உள்ளவனாய் இருக்கும்போது. When he has unbelief in his life. அவிசுவாசம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது. Importantly, when he has ignorance in his life. அறியாமை முக்கியமாய் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது. He can be oppressed. அவன் ஒடுக்கப்பட முடியும். He can be oppressed. நாம் ஒடுக்கப்பட முடியும். Very important. Many times we think only sin, rebellion and disobedience is what will allow or open the door for the enemy to be oppressing us. பாவமும் அறியாமையும் முரட்டாட்டுத்தனமே பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் என்று யோசிப்போம். But when you have unbelief, ஆனால் அவிசுவாசம் இருக்கும் பொழுது, if you don't believe in God, தேவனிலே நீங்கள் விசுவாசிக்காத பொழுது, if you don't believe in his word, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத பொழுது, don't believe in the direction of God, தேவனுடைய நோக்கத்திலே அவருடைய திசையிலே நீங்கள் don't put your trust in God, தேவனிலே நீங்கள் நம்பிக்கை வைக்காத பொழுது, we can be oppressed, நீங்கள் ஒடுக்கப்படலாம். And the next thing is, அடுத்த காரியம் என்னவென்றால், அறியாமை. When you don't know God's ways, கர்த்தருடைய வழிகளை நீங்கள் அறியாத பொழுது, when you don't know God's word, கர்த்தருடைய வார்த்தையை அறியாத பொழுது, when you don't know God's principles, கர்த்தருடைய கோட்பாடுகளை அறியாத பொழுது, you can be oppressed, நீங்கள் ஒடுக்கப்படலாம். The next thing that he does that he can do is he can influence us. அடுத்து அவன் செய்யக்கூடிய காரியம் உங்களை பாதிக்க முடியும். How can he influence us? அவன் எப்படி நம்மை பாதிக்க முடியும்? The reason he can influence us is because of our weakness. நம்முடைய பலவீனத்தினாலே அவன் நம்மை பாதிக்க முடியும். Matthew chapter 16 verse 23. மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். One instance where we see the rock being influenced. இங்கு கற்பாறையானது பாதிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். What I mean is Peter. பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew chapter 16 verse 23. மத்தேயு 16:23. Or let's read from verse 22. 22வது வசனத்தை வாசிப்போம். Then Peter took him aside and began to rebuke him, saying, Far be it from you, Lord, this shall not happen to you. But he, Jesus, turned and said to Peter, Get behind me, Satan. You are an offense to me, for you are not mindful of the things of God, but the things of man. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். See, we can very easily identify possession. பிசாசு ஆளுகை செய்கிற காரியத்தை நாம் எளிதாய் அறிந்து கொள்ள முடியும். Because when the demon manifests, we can know how it can operate. பிசாசு வெளிப்படும் போது அது எப்படி செயல்படும் என்பதை அறிவோம். Is that right? சரியா? Everyone has seen how a demon manifests. பிசாசு எப்படி வெளிப்படுகிறது என்பதை எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? Demonic manifestations. பிசாசுடைய வெளிப்பாடுகளை பார்த்திருப்பீர்கள். Everyone know when someone is demonically possessed, we know how it manifests. பிசாசினால் பிடிக்கப்பட்டவன் எப்படி செயல்படுவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We can somehow understand even demonic oppression in a person's life as well. பிசாசுடைய ஒடுக்குதலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும். But the thing that is so subtle and so hidden is demonic influence. ஆனால் வாழ்க்கையில மறைக்கப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் பிசாசினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. We don't know many times. அநேக நேரத்தில் நாம் அதை அறிவதில்லை. The same person can help us find the God's will and the same person can be influenced from taking us away from God's will. ஒரே மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சித்தத்தை அறியவும் உதவி செய்ய முடியும். அதே மனிதன் நம்மை தேவனை விட்டு தூரமும் கொண்டு செல்ல முடியும். Are you able to get what I'm trying to say? விளங்குதா சொல்றது? Am I trying to put you into confusion?
By the end of the end of this message, I'm sure that you will know most of the answers for the problems that you're going through. See, it's very hard to find out the influence of the enemy through people. பிசாசினாலே கொடுக்கப்படுகிறதான பாதிப்பு ஜனங்கள் மூலமாய் அவன் செய்கிற பாதிப்பை அறிந்து கொள்வது கடினம். Jesus was dominated by the spirit, he was led, he was dominated, he was controlled by the spirit, and he was able to discern when Peter said, yes, you are the son of the living God, he said, that's from heaven. When he said, Lord, let's not go in there, he said, this is Satan, get thee behind Satan. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது அதையும் அவரால் பகுத்தறிய முடிந்தது. அதே நேரத்தில் இது உமக்கு நேரிடக் கூடாது என்று சொல்லும்போது இது பிசாசினால் இருந்து வருகிறது என்பதையும் இயேசு கிறிஸ்துவால் பகுத்தறிய முடிந்தது. So we read this verse that the enemy comes down in order to he goes to and fro to devour someone. We read this verse many a times. அநேக நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றுகிறான். How does he devour? எப்படி அவன் விழுங்குகிறான்? He devours either by oppression or by influence. அவன் ஒடுக்குறதனாலும் பாதிக்கிறதனாலுமே விழுங்குகிறான். He devours every believer's their promised word, their promised destiny, their inheritance, their life, their enjoyment, their victory, everything he devours by these two only. விசுவாசிகளுடைய சுதந்திரத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பிசாசு விழுங்கி அவன் அவர்களை பாதிக்கிறான். Uses this oppression and influence and takes them away from what God has for them. ஒடுக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை அடையாதபடி அவர்களை புறம்பே தள்ளுகிறான். What is that that I need to be aggressive about? நான் எதை குறித்து ஆக்ரோஷம் உள்ளவனாய் இருக்க வேண்டும்? I need to be aggressive about this tactics that the devil uses against me. எனக்கு விரோதமாய் பிசாசு பயன்படுத்துகிறதான இந்த தந்திரத்தை குறித்து நான் ஆக்ரோஷம் உள்ளவனாக இருக்க வேண்டும். I cannot let oppression operate in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒடுக்குதல் செயல்பட அனுமதிக்க முடியாது. I cannot let any influence operate in my life. எந்த ஒரு பாதிப்பும் என் வாழ்க்கையிலே ஏற்பட அனுமதிக்க முடியாது. First I need to know that. அதை முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். Then I need to decide on it. பிறகு நான் அதை தீர்மானிக்க வேண்டும். Then I need to pray to God for it. பிறகு தேவனிடத்தில் அதற்காக ஜெபிக்க வேண்டும். Aggressively. I need to be aggressive on that. அதிலே நான் ஆக்ரோஷமுள்ளவனாய் இருக்க வேண்டும். Every work that every influence every oppression that enemy has in my life will be taken away. பிசாசினுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதான ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒவ்வொரு ஒடுக்குதல் ஒவ்வொரு பாதிப்பும் வாழ்க்கை விட்டு எடுக்கப்பட வேண்டும். Keep asking God. தேவனிடத்தில் தொடர்ந்து கேளுங்கள். Keep asking God to be your focus, let your focus be always on this devil and be aggressive on him. பிசாசு மீது எல்லா நோக்கத்தையும் வைத்து அதை எடுத்து போட முடியாது தேவனை பார்த்து கேட்டுக்கொண்டிருங்கள். Get out myself from all the oppression. எல்லா ஒடுக்கத்திலும் நான் எப்படி வெளியே வர முடியும்? All the influence. எல்லா பாதிப்பிலிருந்தும் எப்படி வெளியே வர முடியும்? Not myself alone. என்னால் சுயமாய் முடியாது. How do I get my family out of the oppression and the influence? நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பம் முழுவதையும் எப்படி வெளிக்கொண்டு வருவது? How do I get my community or my friends out of this influence and the oppression? என்னுடைய நண்பர்களையும் என்னுடைய சமுதாயத்தையும் எப்படி இந்த ஒடுக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவது? Always keep focusing on it. எப்பொழுதும் அதிலே நோக்கமாய் இருங்கள். If he is always behind you trying to oppress you and influence you, then you be always behind him aggressively to destroy his work over your life. உங்களை பாதிக்கும்படியாய் உங்களை ஒடுக்கும்படியாய் அவன் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவனை ஒழிக்கும்படியாய் அவனை இடத்துல வெளிவரும்படியாய் நீங்களும் தொடர்ந்து உற்சாகமாக இருங்க. You are called to be aggressive. நீங்கள் ஆக்ரோஷம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். I don't know you are a man or a woman, it doesn't matter. As a believer, we are all believers and we are called to be aggressive. நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி விசுவாசிகளாய் இருக்கிறபடினாலே ஆக்ரோஷம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் ஆக்ரோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If you are not aggressive against the devil, பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் ஆக்ரோஷமா இல்லை என்று சொன்னால் he is going to steal, he is going to kill and he is going to destroy. அவன் திருட போகிறான் அழிக்க போகிறான் கொல்ல போகிறான். Be aggressive. ஆக்ரோஷமுள்ளவர்களாய் இருங்க. Be aggressive towards the devil. பிசாசுக்கு ஆக்ரோஷமாய் இருங்கள். Don't let him play with your family. உங்கள் குடும்பத்தோடு விளையாட விடாதீர்கள். Don't let him play with your children. உங்கள் பிள்ளைகளோடு விளையாட விடாதீர்கள். Don't let him play with your work. உங்கள் வேலை ஸ்தலத்திலே செயல்பட விடாதீர்கள். Don't let him play with your mind. உங்கள் சிந்தலே அவன் கிரியை செய்யாதபடி. Don't let him play with anything that God has given to you. தேவன் உங்களுக்கென்று கொடுத்த எந்த ஒரு காரியத்திலும் அவன் விளையாடாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். Be aggressive. Resist him. அவனை எதிர்த்து நில்லுங்கள். And how do I do that? எப்படி நான் அதை செய்வது? You can read it at home, Ephesians chapter 6 and verse 11. எபேசியர் 6:11-ஐ வீட்டிலே வாசித்து பாருங்கள். Put on the whole armor of God and stand against the wiles of the devil. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Make sure you consciously do it. அதை நீங்கள் யோசித்து அதை
Consciously every day do it. Then it gets into your subconscious mind and you're always aware that you are clothed with the armor of God to stand against this devil. Then be submissive to God. What does it mean be submissive to God? What we are studying right now? We studied the qualities that David had in order to survive the test. அந்த சோதனையை மேற்கொள்ளும்படி தாவீதுக்கு இருந்த குணாதிசயங்களை தியானித்து வருகிறோம். First was be wise and be innocent. முதலாவது புத்திமானா இருக்க வேண்டும், கபடற்றவர்களா இருக்க வேண்டும். Second is be aggressive and be submissive. இரண்டாவது ஆக்ரோஷமுள்ளவர்களா இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். How does that apply to our lives? அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது? We need to be aggressive against the enemy. சத்துருக்கு விரோதமாய் ஆக்ரோஷமுள்ளவர்களா இருக்க வேண்டும். Now submission. அடுத்து கீழ்ப்படிதல். Submission to God. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். How do I exercise that in my daily life? அன்றாட வாழ்க்கையில் நான் எப்படி அதை செயல்படுத்துவது? How will I be submitted to God? நான் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது? The word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. That he has magnified his word above all his name. எல்லா நாமத்தை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதாய். Which means அப்படி என்றால் this word is the ultimate authority. இந்த வார்த்தைதான் அதிகாரம் பெற்றதாய் இருக்கிறது. So you submit to God by submitting to his word. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நீங்கள் கீழ்ப்படிவதன் மூலமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். You are submitting to God by submitting to his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதனாலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். When you have standards of life set according to what the word of God says, you are submitting to God. கர்த்தரின் வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிகிறீர்கள். When you are making decisions according to what the word of God says, you are submitting to God. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிகிறீர்கள். When you are making life's most important decisions based on what the word of God says, you are submitting to God. வாழ்க்கையில் மிக முக்கியமான தீர்மானங்களை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். That's the first way you submit to God. அதுதான் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா முதல் படி. How do I submit to God? The second way you submit to God is submit to his church. இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லும்போது அவருடைய சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Submit to his church. அவருடைய சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். See, in the days that we are living, there is a lot of misunderstanding about being submitted to the church. சபைக்கு கீழ்ப்படிவது என்பதை குறித்து இந்த காலகட்டத்திலே அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. A lot of people say that God did not create church. Man formed church. அநேகர் சொல்கிறார்கள் தேவன் சபையை உண்டு பண்ணவில்லை, மனிதன் தான் உண்டு பண்ணினான் என்பதாக. Sorry, the Bible very clearly talks about church. வேதம் தெளிவாய் சபையை குறித்து பேசுகிறது. இயேசு சபையை குறித்து பேசுகிறார். All the pages in the gospel. சுவிசேஷ பகுதிகள் முழுவதிலும். It was God's design that church should be here. பூமியிலே சபையானது நிறுவப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். Lot of people say, okay, four people come together and that's called church. அநேகர் சொல்கிறார்கள் நான்கு பேர் கூடுகிற இடம் தான் சபை என்று. I don't have a problem with that. அதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. But the problem is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால், who asked those four people to come together? யார் அந்த நான்கு பேரை ஒன்றாய் கூடி வர செய்வது? If it's you who thought to come together, நீங்கள் அப்படி யோசிப்பீர்கள் என்றால், then it is not a God ordained church. அது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட சபை அல்ல. God has made you to come together. தேவன் உங்களை ஒன்று கூட்டி இருப்பார் என்று சொன்னால், then four people, three people is a church. நான்கு பேர் அல்லது மூன்று பேர் இருப்பது சபை. Are you able to get it? புரிகிறதா? See, if you have a desire to come together and call it as a church, sorry, that's not a church, that's from God. நீங்கள் தீர்மானித்து மூன்று பேராக அல்லது நான்கு பேராக கூட வேண்டும் என்று சொல்லி விரும்பி கூடினால் அது சபையாகாது. When it is God's desire and he takes a man, he anoints him as a leader and brings up a church, then that is from God. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை தலைவனாய் இருக்கும்படி அபிஷேகித்து நான்கு பேரை ஐந்து பேரை கூடி வர செய்வார் என்று சொன்னால் அது சபை. There has various transformations through the ages that we see in the way that the church has been coming through. சபையானது கடந்து அநேக பாதைகள் வழியாக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். Many people say that is wrong, this is wrong, that is right, this is right. அது சரி, இது தவறு, அது தவறு, இது சரி என்று சொல்லி அநேகர் சொல்கிறார்கள். Let's not focus on all these things. இந்த காரியங்களை நாம் நோக்கமா இருக்க வேண்டியதில்லை. God has placed you in this time. தேவன் இந்த காலகட்டத்தில் உங்களை வைத்திருக்கிறார். God has saved you in this time. தேவன் இந்த காலகட்டத்தில் உங்களை ரட்சித்திருக்கிறார். And put you in a particular place to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். Be submissive and faithful to that place. அந்த இடத்திற்கு நீங்கள் உத்தமமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள். Are you able to get what is being submitted to the church? சபைக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன என்று வருகிறதா? அதுதான். Because there will be many people who will confuse you about it. உங்களை அதை குறித்து அநேகர் உங்களை குழப்பலாம். Is it only because you go to a particular place then it's called church? Is it not when 2-3 people come then it's not church? ஒரு இடத்துக்கு போனா தான் சபையா, ரெண்டு மூணு பேர் கூடுறது சபை இல்லையா? 2-3 people are church. No, I don't have a doubts with that. ரெண்டு மூணு பேர் கூடினாலும் சபை தான், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. You can do a lot of things for God. நீங்கள் ஜெபிக்கலாம், தேவனுக்கு என்ற அநேக காரியங்களை செய்யலாம். But that doesn't mean that you can neglect the church that God has placed you with. ஆனால் தேவன் உங்களை வைத்த சபையை புறக்கணிக்கலாம் என்று அர்த்தம் இல்லை. It's very important for your own
protection. அது உங்களுடைய பாதுகாப்புக்கு அவசியம். It's very important for God to provide you with. தேவன் உங்களை உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவசியம். It's very important for your promotion. உங்களுடைய உயர்வுக்கு அது மிகவும் அவசியம். See, many times we don't understand all these things. அநேக நேரத்தில் இதை நாம் புரிந்துகொள்வதில்லை. What you need is set up in the church that God has planted you in. தேவன் உங்களை வைத்த சபையிலே நீங்கள் இருக்க வேண்டும். What God can equip you through the church is what he can equip you and can do through you. தேவன் சபையில் மூலமாய் உங்களை எப்படி பயிற்றுவிக்க முடியுமோ அதன் மூலமாய் அவர் செயல்படுவார். Just because there are certain some problems, just because there is some touch over your eye, don't leave the church. சபையில் ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதனாலும் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வருவதனாலே சபையை விட்டு விடாதீர்கள். Church is God's design. சபை தேவனுடைய திட்டம். It's his decision in which church you need to be placed and planted. நீங்கள் எந்த சபையில் இருக்க வேண்டும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். Be submissive to the church. சபைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Being submissive to the church is what being submissive to God is. சபைக்கு கீழ்ப்படிந்திருப்பதே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதாகும். Third thing is that மூன்றாவது காரியம் என்னவென்றால் submission to God delegated authorities. தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது. Submission to God delegated authorities. தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது. There are certain authorities that through the Bible that is very explicitly said that it is from God. தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு சில அதிகாரங்களை குறித்து வேதம் தெளிவாய் கூறுகிறது. Government. அரசாங்கம். It's from God. அது தேவனால் வந்தது. It may be formed by people. அது மனிதர்களால் ஒருவேளை உருவாக்கப்படலாம். Maybe there could be a lot of things that is happening in this earth where we use various things in order to bring a person on authority. ஒரு மனிதனை அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கு அநேக காரியங்களை ஒருவேளை உலக பிரகாரமாக செயல்படுத்தலாம். But let me tell you the reality. ஆனால் உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Over every decision of man, God is supremely and sovereignly in control. மனிதன் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு தீர்மானத்தின் மேலும் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். The world is not going according to man, but the world is going according to God. உலகம் மனிதன் பிரகாரமாக செயல்படவில்லை, தேவன் பிரகாரமாகவே செயல்படுகிறது. That you see in the world is perfectly orchestrated by a divine God who operates beyond time and out of time. உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எல்லா காரியங்களும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டு அவரால் செயல்படுத்தப்படுகிறது. And if he has placed you in a particular country under a particular government, don't talk wrongly about it. Submit to the authority that God has placed you under with. ஆகவே அவர் உங்களை ஒரு தேசத்திலே ஒரு அரசின் கீழே வைத்திருப்பார் என்று சொன்னால் தவறாய் பேசாமல் அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். Submission to the mentors that God has placed over your life. உங்களுக்கென்று உங்களை உருவாக்குகிறவர்களுக்கு கீழ்ப்படிவது. Mentors. உங்களை உருவாக்குகிறவர்கள். There will be certainly mentors that God will allow in your life for Lord to build you up. உங்களை உருவாக்க முடியாய் கட்டி எழுப்ப முடியாய் ஒரு சிலரை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பார். Submit to them. அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Parents. பெற்றோர். Children, as children, we need to submit to our parents. பிள்ளைகளாக நாம் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். It is a God delegated authority over us. அது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரம். It's very clearly says that we need to submit to the leadership of our parents. நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தெளிவாய் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Honor your father and your mother in the Lord. கர்த்தருக்குள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You need to submit to your parents' leadership. பெற்றோருடைய அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒருவேளை அநேக காரியங்களை அறியாமல் இருக்கலாம். They may not understand the technological world. இந்த உலகத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைய நாட்களில் உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களை அவர்கள் அறியாமல் இருக்கலாம். That doesn't matter. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. The divine God delegated authority for your life is your parents. தேவனால் உங்கள் வாழ்க்கைக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரம் உங்கள் பெற்றோர். You got to submit to them in order to be blessed. ஆசீர்வதிக்கப்படும்படியா நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். In order to be protected you got to be under your parents. நீங்கள் பாதுகாக்கும்படி அவர்களுக்கு கீழாய் இருக்க வேண்டும். There are various things that it says in the Lord you need to consider that, but the major factor is you need to submit to your parents. தேவனுக்குள்ள என்று சொல்லி अनेक காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கிய கருத்து என்னவென்று சொல்லும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Wife, submit to your husband. மனைவிகளே கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Very clearly mentioned in the Bible. தெளிவாய் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. See, many times we take this word submission and we think that this word is a bad word where it takes control from us. கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை நாம் தனியாக எடுத்துக்கொண்டு இது நம்மை ஆளுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லி தவறாய் புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் கீழ்ப்படியும்படி சொன்னவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது then it is not that it is going out of your control. அது உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து போகிறதல்ல. You are being led into being control. நீங்கள் கட்டுக்குள்ளாய் இருக்கும்படியாய் வழிநடத்தப்படுகிறீர்கள். Are you able to get that? புரிகிறதா? When you submit to what God says you to submit, தேவன் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர் கீழ்ப்படியும் பொழுது out of control. நீங்கள் கட்டுக்கு But you're actually going into being in control. நீங்கள் கட்டுக்குள்ள இருக்கும்படி போகிறீர்கள். Hallelujah. So when it says submission, don't look at it as a bad word. ஆகவே கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது அதை தவறான வார்த்தையாக பார்க்காதீர்கள். As if it devalues you. Don't look at it. அது உங்கள் மதிப்பை குறைப்பதை போல யோசிக்காதீர்கள். In fact, in the passage that we read, submission has been given so that it can elevate you.
நாம் வாசித்த பகுதியிலே வாசிப்போம் என்று சொன்னால் நாம் கீழ்ப்படியும் போது உயர்வு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Submission is given so that you get your value can be raised up. உங்கள் மதிப்பு உயரும்படியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You can be put on a top place. நீங்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கப்பட முடியும். So that is very important that we are not able to understand. Many times when we hear that word submission, we think that we are being devalued and we are put down. அது மிகவும் முக்கியம். அதை நாம் அநேக நேரத்தில் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் நாம் கீழ்ப்படியும் போது அது நம்மை நம் மதிப்பை குறைக்காது. Every delegated authority that God has given, we need to submit in order to say that we submit to God. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். What is the blessing that we have when we submit to God? நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? James chapter 4 verse 7. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். Therefore submit to God, resist the devil and evil flee from you. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். First thing we saw last time, when we have wisdom and innocence, we can crush Satan. முதலாவது நாம் பார்த்தோம், நமக்கு புத்தியும் கபடற்ற தன்மையும் இருக்கும்போது பிசாசை நம் காலின் கீழே நசுக்க முடியும் என்பதாய். Here when we carry this wonderful quality of being aggressive against the enemy and submissive to God, பிசாசுக்கு விரோதமாய் ஆக்ரோஷம் உள்ளவர்களாக இருக்கும்பொழுது Satan will flee. பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். Satan will run away. பிசாசு நம்மளை விட்டு தூரம் ஓடி போய்விடுவான். Think about a villain that looks at a hero and then he starts to run in fear. ஒரு வில்லன் ஹீரோவை பார்த்து பயத்தினாலே ஓடுகிறதை யோசித்து பாருங்க. We all laugh at it, is that right? அதை நாம் பார்த்து சிரிப்போம். We all try to imagine ourselves being that hero, is that right? அந்த ஹீரோவை போல் நம்மை யோசிக்கிறோம். Don't let me down. Is that right or wrong? சரியா இல்லையா? Have you ever imagined yourself being the hero in the movie or whatever show that you're watching and you think that when the enemy comes he needs to flee? நீங்கள் பார்க்கிறதான அந்த திரைப்படத்திலே அல்லது அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் ஹீரோவா இருப்பதை போலவும் வில்லன் வந்து உங்களை பார்த்து பயந்து ஓடுவதை போல யோசித்திருக்கிறீர்களா? Many times we have imagined it. அனேக நேரத்தில் அப்படி யோசித்திருக்கிறோம். I have imagined it. நான் அப்படி யோசித்திருக்கேன். And I being like that and enemy is fleeing. நான் அப்படி இருக்கும் பொழுது எதிரி பயந்து ஓடுவதை போல யோசித்திருக்கிறேன். What a great honor that God has given us that in not just in this world but in the spiritual world, the powerful ruler of this world, the powerful demonic that oppress people's life will flee when I talk. Oh hallelujah. எத்தனை ஒரு சிறந்த சலாக்கியம் அது. நான் பேசும் பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதான வானமண்டலத்தை ஆளுகை செய்கிறதான பிசாசு என்னை பார்த்து பயந்து ஓடுவான். When I'm aggressive and submissive, நான் ஆக்ரோஷம் உள்ளவனாகவும் கீழ்ப்படிகிறவனாகவும் இருக்கும் பொழுது அவன் பயந்து ஓடுவான். He will flee. அவன் பயந்து ஓடுவான். He will dare to come closer to me. அவன் என்னிடத்தில் வருவதற்கு அஞ்சுவான். He will think twice to come closer to me. எனக்கு அருகாமையில் வருவதற்கு இரண்டு முறை யோசிப்பான். He will think many times before he can touch my family. என் குடும்பத்தை தொடுவதற்கு முன்பதாக அநேக முறை யோசிப்பான். He will think many times before he can touch my children. என் பிள்ளைகளை தொடுவதற்கு அநேக முறை யோசிப்பான். He will think thousand times before he can come and try to touch my destiny. என்னுடைய லக்கை தொடுவதற்கு முன்பதாக ஆயிரம் முறையாவது யோசிப்பான். All I got to do is run, not run behind to find ways to keep him down, but I need to run to him to be submissive, to be aggressive against him so that he will flee from my life. அவனை துரத்தும்படியே அவன் பின்னாக ஓட வேண்டியதில்லை, அவனை துரத்தி கொண்டு போக வேண்டியதில்லை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் இருப்பதும் தேவனுக்கு கீழ்ப்படிவது மாத்திரமே. Be submissive and be aggressive. ஆக்ரோஷம் உள்ளவர்களா இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். But one incident in David I would like to share with you. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He was too aggressive at a particular point. ஒரு பகுதியிலே அவன் மிகவும் ஆக்ரோஷமுள்ளவனாய் இருந்தான். He was too aggressive at a particular point. ஒரு பகுதி ஒரு நேரத்திலே அவன் மிகவும் ஆக்ரோஷமுள்ளவனாய் இருந்தான். He was anointed to be king of Israel. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கும்படி அபிஷேகிக்கப்பட்டான். He was running for his life. அவன் தன் ஜீவனுக்காய் ஓடுகிறான். And while he was running for this life, அவன் தன் ஜீவனுக்காய் ஓடும்பொழுது, he went through all different places. He went to lot of places. அநேக இடங்களுக்கு அவன் கடந்து செல்கிறான். You can read it through the passages I gave you last week. கடந்த வாரத்தில் நான் கொடுத்த பகுதியிலே உங்களால் அதை வாசிக்க முடியும். From 1 Samuel chapter 16 to 2 Samuel chapter 5. ஒன்று சாமுவேல் 16 இருந்து 2 சாமுவேல் 5வது அதிகாரம் வரையிலும். So you can read it and know what all, where all David went, what all he did. தாவீது எங்கெல்லாம் சென்றான், என்ன செய்தான் என்பதை வாசிக்கிறோம். Now what happened is the last place that he went into is he went into to live among Philistines in themselves. ஒரு நேரத்தில் அவன் பிலிஸ்தியர்களோடு போய் அவர்களோடு வாழத் தொடங்குகிறான். He moved out of Israel and he put his tent in the country of his on their enemies. அவன் இஸ்ரவேலை விட்டு வெளியேறி அவன் தன்னுடைய எதிரியான தேசத்திலே போய் பிலிஸ்திய தேசத்திலே கூடாரம் இடுகிறான். He found one man and he found favor in his eyes and he was placed in a place called Ziklag.
அவன் ஒரு மனிதனை பார்க்கிறான் அவனுடைய கண்களை தயை கிடைத்தபடினாலே சிக்லாக் என்ற பட்டணத்திலே அவன் வைக்கப்படுகிறான் he starts fighting wars and he destroys all the cities closer to it அந்த சிக்லாகுக்கு அருகாமையில் இருந்த பட்டணங்களிலே அவன் யுத்தம் செய்து அவைகளை மேற்கொள்கிறான் now after this what happens is இதன் பிறகு என்ன நடக்கிறது என்றால் the philistines are planning to war against israelites பிலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி யோசிக்கிறார்கள் and the king achish who gave place for david is also going along with the philistines தாவீதுக்கு இடம் கொடுத்த அந்த ராஜாவும் பிலிஸ்தியர்களோடு கூட யுத்தத்துக்கு செல்கிறார் you can read this in chapter 29 for samuel later 1 சாமுவேல் 29வது அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்க முடியும் so what happens is என்ன நடக்குது என்றால் david is so aggressive that he wants to go join philistines in order to fight israel இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பிலிஸ்தியர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்யும்படி மிகவும் ஆக்ரோஷமுள்ளவனாய் தாவீது காணப்படுகிறான் they reject him ஆனால் அவர்கள் அவனை And he goes back. அவன் மீண்டும் போகிறான். And he sees the Amalekites have destroyed everything that David had. தாவீதுக்கு இருந்த எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் அழித்து போட்டதை பார்க்கிறான். He was too aggressive in order to go and touch the kingdom that he was anointed to be a leader. அவன் ஆளுகை செய்யும்படி அபிஷேகப்பட்ட தேசத்தை அழிக்கும்படி அவன் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தான். When he chose to do that. அவன் அப்படி செய்ய தீர்மானித்த பொழுது the enemy had his hand on his own properties satru avanudaiya sothai alithu podugiran principle that we need to learn nam kattukolla vendiya kottal enna endra too aggressive to join the forces of enemy to accuse your own brethren ungude sagodharanai kutram saattumbadi satruvodu sendu kondu aakrosamulavalai iradhu yes we need holiness in the church sabaiyile parisuttham vendiya avasyam da yes we need a great revival in the church sabaiyile eluppudal vendum da yes we need order in the church sabaiyile olungu vendum da yes we need restoration in the church meetpu sabaiyile irukka vendiyadhu yes we need lot of things that god has anointed you to do in the church sabaiyile seiyumbadi devan aneka kaaryangalukkai ungalai abhishekithathu unmaidhaan that doesn't mean that you join forces with your enemy and accuse the place that god has anointed you to rule ஆனால் சத்ருவோடு கூட சேர்ந்து கொண்டு தேவன் உங்களை ஆளும்படி வைத்த இடத்தை நீங்கள் சபிக்க முடியாது Lord of people who are anointed to be great warriors in the kingdom of God has got into this and have destroyed things in their lives. தேவனுடைய ராஜ்யத்திலே யுத்த புருஷர்களாக இருக்கும்படி தேவனால் அபிஷேகப்பட்ட அநேகர் இந்த தவறை செய்து இருக்கிறார்கள். The zeal that they have to see church flourish is from God. தேவன் தேவனுடைய சபை செழிக்க வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கியம் தேவனிடத்தில் வருகிறது the zeal that they carried in order to see so much of god's spirit move and god's word come alive is from god தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறதும் தேவனிடத்தில் வார்த்தை வருகிறதும் பார்ப்பது தேவனால் வருகிறது they are anointed to be great leaders and the great deliverers in the kingdom of god தேவனுடைய ராஜ்யத்திலே விடுதலை கொடுக்கிறவர்களாகவும் பெரிய தலைவர்களாகவும் இருக்கும்படி அபிஷேகப்பட்டிருக்கிறார்கள் but just because they are going through stuff in their life ஆனால் ஒரு சில காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்கிறபடினாலே sometimes they've joined the forces of the enemy and started accusing the church or the kingdom of god in which they are anointed satruvodu kuda sendu kondu devan endha edathile avare abhishegathu veitharo adarku virodhamai pesugirargal when they have done that apdi seiyumbodhu all their things has been plundered and been destroyed avargalukuriya ella kaaryangalum kolle adikkapattu adithu podapadugirathu it was david almost lost his life at that place andha edathile david thanudaiya jeevanaiye இலக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக வருகிறான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக David encouraged himself in the Lord தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக்கொண்டான் got everything back எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டான் repented of what he did அவன் செய்ததை குறித்து மனம் திரும்பினான் went back and became a king மீண்டும் சென்று ராஜாவாய் மாறினான் be submissive and be aggressive to the way that you need to be நீங்கள் இருக்க வேண்டிய விதத்திலே ஆக்ரோஷமுள்ளவர்களாகவும் கீழ்ப்படிகிறவர்களாகவும் never be too aggressive to attack the church itself to which you are anointed. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட சபைக்கு விரோதமாக ஆக்ரோஷம் உள்ளவராய் எழும்பாதபடி எச்சரிக்கையா இருங்கள். If you have done it, நீங்கள் ஒருவேளை அப்படி செய்திருந்தால் ask forgiveness to the Lord. தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். Greater things are stored in for you. உங்களுக்கு என்று பெரிய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Hey what David did you can do as well. தாவீது செய்ததை நீங்களும் செய்யலாம். The last point. கடைசி three qualities. First is be wise and be innocent. முதலாவது புத்திமானா இருக்க வேண்டும் கபடற்றவர்களா இருக்க வேண்டும் second is be aggressive be submissive இரண்டாவது ஆக்ரோஷமுள்ளவர்களா இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் மூன்றாவது be working at the same time be dependent கிரியை நடப்பித்துக் கொண்டிருங்கள் அதே நேரத்தில் சார்ந்தவர்களா இருங்கள் be working at the same time be dependent கிரியை நடப்பிக்கிறவர்களா இருங்கள் அதே நேரத்தில் சார்ந்துள்ளவர்களாகவும் இருங்கள் as the moment that david had a problem with saul and started moving he did not stay in a place okay let god's word come to pass i'm not going to do anything
சவுலோட ஒரு பிரச்சனை வந்த பொழுது தாவீது தேவனிடத்திலிருந்து ஒரு கிரியை வரட்டும் என்று சொல்லி அங்கேயே தங்கி இருக்கவில்லை. He kept moving through life. அவன் வாழ்க்கையில கடந்து சென்று கொண்டே இருந்தான். He kept doing what he needs to do. அவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தான். But he was always dependent on God. ஆனால் எல்லா நேரத்திலும் தேவனையே சார்ந்தவனாக இருந்தான். He was having this wonderful quality balanced in himself to survive the test of life. தன் வாழ்க்கையில் சோதனையை மேற்கொள்ளும்படியா இந்த அற்புதமான குணாதிசயம் அவனுக்கு இருந்தது. One of the beautiful places that we see is this 1 Samuel chapter 23. Turn with me to there. 1 Samuel chapter 23. 1 Samuel 23 லே இந்த காரியத்தை அழகாய் பார்க்க முடிகிறது. There is a fight that he is going to go ahead and fight against the Philistines. பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் அவன் செய்ய வேண்டிய ஒரு யுத்தம் இருந்தது. Verse 2. இரண்டாவது வசனம். Therefore David inquired the Lord. ஆகவே தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். But God said go and fight. தேவன் போய் யுத்தம் செய்ய என்று சொல்கிறார். But still the men from there come says they said we are afraid of people there. ஆனாலும் அவனோடு கூட இருந்த மனுஷர்கள் வந்து அவனை நோக்கி இதோ நாங்கள் பயப்படுகிறோம் என்பதாக சொல்கிறார்கள். Verse 4 then David inquired the Lord once again. நான்காவது வசனம் அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது he inquired the Lord again. மீண்டுமாய் அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். And later in the chapter Saul is trying to come and kill David in a place. இந்த அதிகாரத்தின் பிற்பகுதியிலே சவுல் அவனை கொல்லும்படி வருகிறான். And even there we see verse 10 O God of Israel your servant has certainly heard that Saul seeks to come to destroy and city for my sake and then he inquires the Lord there as well. 10th வசனத்தில் எப்படி பார்க்கிறோம் அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சவுல் கெகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி மீண்டுமாய் தேவனிடத்திலே அவன் விசாரிக்கிறான். He was working to destroy the enemies that is there. அங்கு இருக்கிறதான சத்துருக்களை அழிக்கும்படி அவன் கிரியை நடப்பிக்கிறான். At the same time he is moving through his life and being dependent for every decision that he is making in his life. அதே நேரத்திலே அவன் வாழ்க்கையில் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். தேவனை அவன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் சார்ந்தவனாய் இருக்கிறான். Every move he makes there is a work from his part and there is a dependence that he has on God. அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அவன் நடப்பிக்கிற கிரியையும் காணப்படுகிறது. அவன் தேவனை சார்ந்து இருக்கிற காரியமும் காணப்படுகிறது. Many times we are not able to get the word of God proven in our lives is because we are either on the side of just working and not dependent. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல கர்த்தருடைய கிரியைகள் நடப்பிக்கப்படாதது காரணம் என்னவென்று சொன்னால் நாம் வேலை செய்து கொண்டு we are working நாம் கிரியை நடப்பிக்கிறோம் but we are not dependent on God ஆனால் தேவனை சார்ந்தவர்களா இல்லை or அல்லவென்றால் we are fully dependent on God and not doing anything on our part முழுமையாய் தேவனை சார்ந்தவர்களா இருக்கிறோம் ஆனால் எந்த கிரியையும் நடப்பிப்பதில்லை. God did not just come and say everything that David has to do every place he has to go every battle he has to fight no he did not say everything தேவன் எல்லா காரியத்தையும் தாவீதுக்கு சொல்லவில்லை. When he inquired when he depended on him God counseled him moved his path moved his path in the way he wants it to be moved. தாவீது தேவனிடத்தில் விசாரித்த போது அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். So we need to be like that. நாமும் அப்படி இருக்க வேண்டும். We need to keep working what we need what we can do. நாம் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். At the same time have a quality of being dependent on God. அதே நேரத்தில் தேவனை சார்ந்தவர்களாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We will see one verse and we will finish. ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். Philippians chapter 2. பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம். One of the things that applies to our life. நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம். Where we need to be working and where we need to be dependent as well. நாம் எப்படி கிரியை நடப்பித்துக் கொண்டு சார்ந்தவர்களாக தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். Every day life we need to do this. அன்றாட வாழ்க்கையில் நாம் இதை செயல்படுத்த வேண்டும். Chapter 2 verse 12. இரண்டாவது அதிகாரம் 12வது வசனம். Philippians chapter 2 verse 12. பிலிப்பியர் 2 12. Are you with me there? எடுத்துட்டீங்களா? Can we read it? வாசிக்கலாமா? Therefore my beloved as you have always obeyed not in my presence only but now much more in my absence work out your salvation with fear and trembling 12th vasanam adalal enakku priyamanavarle neengal eppozhudum keelpadigirabadiye naan ungalku samayamai irukkumbodhu maatramalla naan dooramai irukkira ippozhudum adhiga bayathodum nadukkathodum ungal rakshippai niraivetra prayasapadungal. Many times this word is used in order to say that works that salvation comes from our works. Anega nerathile rakshippanadu nammude kiriyanal varugiradhu endrai solluvadharku payanpaduthapadugiradhu. Salvation belong to God. Rakshippadu devanudaiyadhu. We are saved by his grace. Nam avude kirubaiyinale rakshikkapadugirom. We had faith we are saved. Nam viswasikkumbodhu nam rakshikkapadugirom. The complete work of salvation is done by Jesus Christ. Rakshippinude mulu kiriyam yesu kristuvinal nadappikkapadugirathu. There is no part that man
has in it. அதிலே மனிதனுக்கு எந்த பங்கும் இல்லை. Only one thing that he has to do is to believe. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிப்பது மாத்திரமே. Many people take this word out of context and say that you need to work out your salvation. அநேகர் இந்த பகுதியிலிருந்து இந்த வசனத்தை வேறுபடுத்தி எடுத்து நீங்கள் உங்கள் கிரியையை நடப்பிக்க வேண்டும் இரட்சிக்கப்படுவதற்கு என்று சொல்கிறார்கள். Read the next verse and we will understand what it says. அடுத்த வசனத்தை வாசித்தால் அதனுடைய அர்த்தம் புரியும். For it is God who works in you both to will and to do for his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். What it says is, அது என்ன சொல்கிறது என்றால், if you have a desire towards God, தேவனுக்கு மீது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் என்று சொன்னால், even that desire is from God. அந்த வாஞ்சையே தேவனிடத்தில் தான் வருகிறது. If you really want to do anything for God, தேவனுக்கு என்று நீங்கள் உண்மையாக எதையாக செய்ய வேண்டும் என்று விரும்பினால், that itself is from God. அதுவே தேவனிடத்தில் தான் வருகிறது. I able to understand it. புரிகிறதா? See, there is nothing that we can come up with except sin and sinfulness. That's all we have in with us. நம்மிடத்தில் இருக்கிறதெல்லாம் பாவம் பாவமான சுபாவம் மாத்திரமே. The best righteousness can be filthy rags in the eyes of God. நம்முடைய பார்வையில் சிறந்த நீதியானது கர்த்தருடைய பாதையில் அழுக்கும் கதையுமாயிருக்கும். That is why he had to give his righteousness so that we can live with it. ஆகவேதான் அவர் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து அவரோடு வாழும்படி வைக்கிறார். So see, it says that even the desire towards God and to do anything for God is from God. தேவன் மீது இருக்கிறதான அந்த வாஞ்சையும் தேவனுக்காக ஏதாவது செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணமே தேவனிடத்தில் வருகிறது. Everything that pertains or connects with God, I need to be dependent on him. தேவனை சார்ந்த எல்லா காரியத்திலும் நான் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். Now see the verse before. இப்பொழுது அதுக்கு முன்ன வசனத்தை பாருங்கள். Work out that salvation. அந்த இரட்சிப்பை செயல்படுத்துங்கள். You've been saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been blessed with all the blessings inside. உள்ளான எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been anointed to do good works. நற்கிரியைகளை நடப்பிக்கும்படி அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been blessed with make a difference in this earth. இந்த பூமியிலே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been given authority to trample snakes and scorpions. பாம்புகளையும் சர்ப்பங்களையும் மிதிக்கதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். Now what God says is that bring that out in your daily life. அன்றாட வாழ்க்கையிலே அதை வெளிக்கொண்டு வாருங்கள் என்று தேவன் சொல்கிறார். But never boast on your ability and what you're trying to do. ஆனால் உங்கள் ஆற்றலை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்களோ அதை குறித்து பெருமை பாராட்டாதீர்கள். Because even the thought of bringing it out and the ability to bring out comes from God. காரணம் என்ன சொன்னால் அது வெளிக்கொண்டு வருவதற்கான அந்த சிந்தையும் அந்த ஆற்றலையும் கொடுப்பது தேவனே. I able to understand the balance. புரிகிறதா? Yes. You need to keep working but yet be dependent on God. நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும் அதே நேரத்திலே தேவனை சார்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். Work out your salvation. உங்கள் இரட்சிப்பை கிரியினால் நடப்பியுங்கள். But it is God who does everything. ஆனால் எல்லாவற்றையும் செய்வது தேவன் மாத்திரமே. Hallelujah. What a loving God we have. எத்தனை ஒரு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். What a good God we have. எத்தனை ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். So every time you have any intention of going behind God, it is from God. ஆகவே ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுக்கு பின்பாக போக வேண்டும் என்று யோசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சிந்தை தேவனிடத்தில் வருகிறது. Anything that you want to obey God and go do for God, it's from God. தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று யோசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சிந்தை தேவனிடத்திலே வருகிறது. Be dependent on God. தேவனை சார்ந்திருங்கள். But that doesn't mean just keep depending on God alone. அப்படி என்று சொன்னால் தேவனை சார்ந்து கொண்டு மாத்திரமே இருங்கள் என்றல்ல. Work it out of what's placed inside. கிரியை நடப்பிக்க வேண்டும் என்பது rivers of joy is inside you. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாய் மகிழ்ச்சியின் ஆறுகள் உண்டாகும். Of Christ is inside of you. கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. Paul says to Corinthians, do you not know Jesus Christ? He addresses the person Jesus inside of you. பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது இப்படி சொல்கிறார், உங்களுக்குள்ளாய் கிறிஸ்து இருக்கிறார் என்பதாய். The Holy Spirit is in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். The God Almighty is inside of you. சர்வ வல்ல தேவன் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். The Anointed One is inside of you. அபிஷேகிக்கப்பட்டவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Great Redeemer is inside of you. Great Redeemer is inside of you. பெரிய மீட்பர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Prince of Peace is inside of you. சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Miracle Worker is inside of you. அற்புதங்களை நடப்பிக்கிறவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Great I Am is inside of you. நானாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Christ is inside of you. கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Bring him out. அவரை வெளிக்கொண்டு வாருங்கள். Bring him out. அவரை வெளிக்கொண்டு வாருங்கள். Bring him out. அவரை வெளிக்கொண்டு வாருங்கள். Being dependent on him. அவர் மீது சார்ந்திருங்கள். And see the word of God proved in your life. கர்த்தருடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கப்படுகிறதை பாருங்கள். That is how I get the word of God proved in my life. அப்படிதான் கர்த்தருடைய வாழ்க்கையின் நடப்பீங்கள் தேவனை சார்ந்த முக்கியமான
to survive the test. சோதனையை மேற்கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இது இருக்கும் என்றால் rest assured word will prove in your life. மற்ற காரியங்களை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கும். You don't have to worry about anything. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. What God promised will come true. தேவன் வாக்கு பண்ணினது நிறைவேறும். He will protect you. அவர் உங்களை பாதுகாப்பார். He will keep you. அவர் உங்களை பராமரிப்பார். He will provide you. அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். He will lead you. அவர் உங்களை வழிநடத்துவார். He will direct your paths. அவர் உங்கள் வழிகளை காண்பிப்பார். He will show what you need to do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பிப்பார். No confusion. எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. No misunderstanding. ஒரு முரண்பாடான கருத்துக்களும் இருக்காது. No wrong turns. தவறாய் திருப்புதல் இருக்காது. Elevation is the only result that will come in your life. உங்கள் வாழ்க்கையில் உயர்வு மட்டுமே வரும். Let's rise to our feet. நாம் எல்லாரும் எழுந்து Christ of it. Thank God for what he has shown in our lives today. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்ததற்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God for the word of God is proven. கர்த்தருடைய வார்த்தை நிரூபிக்கப்பட்டபடியால் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். Yes, I trust the qualities of the products that is tested. ஆம் நான் I trust the qualities of the products. I trust the products when the quality is tested. தரம் நிர்ணயிக்கப்பட்ட பொருட்களின் தரத்தை நான் நம்புகிறேன். Now I trust the word of God. இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். It is proven. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. But what I need to have in my life? என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டியது என்னவென்றால் Lord, I want to be wise. நான் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். At the same time I need to be innocent. அதே நேரத்தில் கபடற்றவனாய் இருக்க வேண்டும். Lord, I need to be aggressive. ஆண்டவரே நான் ஆக்ரோஷமுள்ளவனாய் இருக்க வேண்டும். At the same time I need to be submissive. அதே நேரத்தில் கீழ்ப்படிகிறவனாகவும் இருக்க வேண்டும். I need to be working. நான் கிரியை நடப்பிக்கிறவனா இருக்க வேண்டும். At the same time be dependent. அதே நேரத்தில் தேவனை சார்ந்தவனாகவும் இருக்க வேண்டும். I cannot do it by my strength, Lord. என்னுடைய பலத்தினால் செய்ய முடியாது ஆண்டவரே. I need you. நீர் வேண்டும். God's grace is going to be poured out. கர்த்தருடைய கிருபை ஊற்றப்பட போகிறது. What has been killing you is going to be stopping from this day onwards. உங்களை அழித்துக் கொண்டிருந்த காரியம் இந்த நாளில் நிற்க போகிறது. Your elevation is coming to your life. உங்கள் உயர்வு உங்கள் வாழ்க்கையில வருகிறது. God is going to elevate you. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். God's going to promote you. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். God's going to take you to life's most important and greatest places. தேவன் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதிகளுக்கு உங்களை கொண்டு போகிறார். The reason many times you don't understand things in life because you have been lacking certain qualities. அநேக நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை புரிந்து கொள்ளாத காரணம் உங்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இல்லை. But as you accept and receive the spirit of God this evening. ஆனால் இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்போது. I want to say to you in the faith and the spirit that is moving in this hour. Greater breakthroughs from this very moment as you're giving yourself to God will flow in your life. தேவனுக்கென்று நீங்கள் உங்களை கொடுக்கிற இந்த நேரத்தில் பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்கிறேன். Oh hallelujah, keep praising his name, keep praising his name. ஆண்டவரே நாமத்தை துதித்துக் கொண்டே இருங்க. There's a move of God to shift you and elevate you in your life. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் அவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Whatever promotion it is, it's happening right now. Whatever promotion it is, a promotion to be a father, happening right now. A promotion to be married, happening right now. A promotion to be a minister and a man of God who's dominated by the Spirit of God, happening right now. A promotion in job, it's happening right now. A promotion and deliverance in your understanding, it's happening right now. A promotion to know the Word of God more clearly, it's happening right now. A promotion to walk with God, it's happening right now. Believe in the move of God. Oh hallelujah, hallelujah. I give you praise. Oh saints of God, focus on God this moment. This moment is precious. This one moment can turn your life around. This one moment can set your life free. This one moment can take you to the mountaintop. This one moment can set your life completely free from Satan and all his attacks over your entire life. God is pouring out his seeds right now in the name of Jesus. Seeds from heaven. This may be an ordinary night, but I am prophesying to you, this God who spoke this word is going to bring greater things, and you're going to see it in the coming days. Oh hallelujah, 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 hallelujah. Parisuthare senegalin devan parisuthare. Hallelujah. Hallelujah, we worship you, God. Nirangal Devam. Oh, hallelujah, we worship, keep worshiping Him, keep worshiping Him. The miracle is flowing. The Spirit of the Lord is moving right now, breaking forth. What's been holding you for months, what's been tormenting your mind? Oh, it's all going right now. It's all going right now. This is your deliverance night. This is your deliverance night. Oh, hallelujah. Parisuthare. Oh, Jesus. Oh,
Thank you, Lord. Thank you, God. Thank you for your move. Thank you for the power that's in this house. Thank you right now. That's power that is shaping people's life right now. Their future are being secured right now. Your purpose is being reinstated in the name of Jesus. It's reinstated, my brother, my sister. Oh, as you just give honor to His name, as you give honor to this moment that He has ordained, all the qualities has been just, you are blessed with those right now. You're going to be wise from today. You're going to be innocent from today. You don't have to try hard. You're going to be working from today. You're going to be dependent on God from today. You're going to be aggressive over the devil. You're going to be submissive to God in all the ways. Oh yes, oh Lord, we worship you. Oh, Parisuttare, Parisuttare, Senaigalin Kartar Parisuttare. Oh Lord, keep shifting them, Lord. Keep shifting your people. Oh yes, hallelujah. Hallelujah. I speak right now. Clarity in people's lives. I speak clarity in the name of Jesus. I speak a promotion in spiritual life. I speak a promotion in spiritual life. In Jesus' name. More understanding of God. More understanding of His word. More understanding of His principles. More understanding of God's Spirit coming your way, my friend. Oh, worship Him. Worship Him. What you don't know for years, you're going to get it to know in the coming days. What you did not understand for your lifetime, you're going to understand in your life. Jesus, I worship. Thank you, Lord. Parisuddha. Worship Him. Parisuddha. Oh, we don't deserve this. We don't deserve this, Lord. We don't deserve this anointing. We don't deserve anything from your hand. I thank you so much. I thank you so much. It is you that's moving right now, oh God. We can work things, but we are dependent on you, Lord. We can be aggressive, but we want to be submissive to you, God. We can do a lot of stuff, but we want to be innocent, oh God. Change our lifestyle. Thank you, Lord, for your move. Thank you, Lord, for your move. Thank you for the shackles that has come down from people's life. Thank you, Lord, for the seeds that has been planted in the hearts of men and women. Thank you for the vision that is arising. Thank you for the purpose that was reinstated. Thank you, Lord, that people are going to walk in your purpose. Thank you so much. Thank you so much. When the anointing comes, when the Holy God comes, Satan will flee. Satan will be crushed. Satan will be mocked. Satan will be taken away from your life. Senaigalin Kartar Parisuttare. No more mediocre life. No more normal life. No more normal life from this day. No more, no more doing the same things. No more, no more, no more. Greater things. You're going to step into your purpose. You're going to step into the move of God. You're going to walk with God supernaturally, powerfully, anointed in order to fulfill His holy will. Your food is going to be His will. Your drink is going to be His will. Oh, hallelujah. Dry seasons are over. Dry seasons are over. Power is being released. Holy Spirit is being released. Oh, hallelujah. Thank you, Lord. We worship, we worship, we worship you. Worship Him. Parisuttare, Senaigalin Kattar Parisuttare. Parisuttare, Nee Parisuttare, Senaigalin Kattar Parisuttare. Parisuttare, Parisuttare, Senaigalin Kattar Parisuttare. Oh, hallelujah. Father, we thank you, God, for this evening service. பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். For the praise and the worship. பிதாவே, துதி ஆராதனை. For the giving time and the word time. கொடுக்கிற நேரத்துக்கும் வார்த்தை நேரத்துக்கும். For the prayer time and the deliverance time. ஜெப நேரத்துக்கும் விடுதலை நேரத்துக்கும். It was all yours. எல்லாம் உம்முடையது. So all the glory. ஆகவே எல்லா துதியும். All the honor. எல்லா கனமும்.
And all the praise belongs to your God. I pray for everyone who heard the word of God. I pray for everyone who received a prophecy for their life. I pray that your protection will rest upon them, oh God. In the mighty name of Jesus, I protect that seed that will come out 30, 60 and 100 fold their life. Thank you for your move. Thank you for what you've sown in people's life this night. We are confident and we have faith to see this come out in their lives. Thank you, Lord. Thank you, Lord. It was completely you. Let it be always like that. Let it will completely be you and you alone, O God. Giving you all the glory, honor and praise, O God. In Jesus' name. The grace of Jesus Christ. The love of the Father. And the sweet fellowship of the Holy Spirit. Be with you now. This coming week. And throughout your life. In Jesus' name. Be blessed and have a blessed week in the Lord. Amen. Bye-bye. God bless you.